ஹாய், ஆக்சுவலாக நமக்கு ஒரு நண்பர் இருப்பான், எல்லாருக்குமே நல்ல நல்ல ஒரு க்ளோஸ் காட்டான ஒரு நண்பர் இருப்பான். பட் அதை நிறைய பழகியிருப்போம், நிறைய வந்து ஷேர் பண்ணியிருப்போம், பயங்கரமாக அந்த நண்பர் தான் நமக்கு எல்லாம். அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு நண்பனா ஒரு வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்பா கண்டிப்பாக இருக்கும். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லையோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லையோ நமக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நண்பருக்கு ரெண்டு நண்பர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் அந்த ப்ராப்ளத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசாம இறங்கி போய் பேசுறதுக்கு தயக்கப்பட்டு அந்த நட்பு அப்படியே விட்டுரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி பல வருஷங்களா அந்த நண்பர்கிட்ட பழகிருப்போம், எவ்வளவோ ஷேர் பண்ணிப்போம், எவ்வளவு அன்பா இருந்திருப்போம், எவ்வளவு சுத்தி இருப்போம். பட் அவ்வளவு நினைவுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு நாள் சண்டைக்காக ஓகே, தப்பே நம்ம மேல இருந்தா கூட, நண்பர்கள் தப்பே இருந்தா கூட, நம்ம இறங்கி போய் பேசுறதுனால அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தல. பட் அந்த தப்பை நம்ம அகைன் பண்ணாம பாத்துக்கிட்டு அந்த நட்பை நீங்க கன்யூ பண்ண ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அந்த நட்பு லைஃப் லாங் கூட வரும். இதை நம்ம ட்ரை பண்ணாதனாலதான் நிறைய உண்மையான நட்புகள் கூட நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருது. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க பிரதர், தேங்க்யூ.